Hi friends! இந்த மாதிரி உங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எதுவா இருந்தாலும் பக்கா கார்ட்டூன் எஃபெக்ட்ல கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதுல வேணுமோ சூப்பரா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா அட்ராக்டிவா ஃபன்னியா இருக்கும். இதனால உங்க ஃபேஸ உங்களுக்கே பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப கியூட்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டு பொண்ணுங்க பையனுங்க குழந்தைங்க யாருடைய ஃபேஸ் வேணாலும் இது ஸ்டில் இமேஜஸாட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், வீடியோஸா கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அத மாதிரி எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோல பாக்க போறோம். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களோட லைக் பட்டன் ஒரு தட்டி தட்டிக்கிட்டு பக்கத்துல ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ இதுக்கு நமக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்னாப் சாட் தான். உங்களுடைய பிளே ஸ்டோர் நீங்க போங்க, அதுல மேல பாத்தீங்கன்னா சர்ச் பாஸ் இருக்கும், அதுல ஸ்னாப் சாட் அப்படின்றது நீங்க கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். சோ ஸ்னாப் சாட் வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகல, நீங்க அப்டேட் கொடுத்துருங்க. சோ அப்டேட் கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லணும், உங்களோட நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். சாதாரண ஒரு சேட்டிங் மெசஞ்சர் அப்ளிகேஷன் தான் ஸ்னாப் சாட். சோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு போட்டோ சிம்பலும் ஒரு கேமரா சிம்பலும் ஒரு ஸ்மைலி சிம்பல் இருக்கும். ஸ்மைலி சிம்பல் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸ்ல நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டா போதும், கார்ட்டூன் 3D அப்படின்னு நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா போதும், வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்க கிளிக் பண்ணா போதும், அவ்வளவுதான். சோ அதுக்கப்புறம் நம்ம பேசுறது நம்ம பேஸ் எல்லாமே மொத்தமா அதை மாறி போவோம். இப்போ நமக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னா மிடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்னாப் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்னாப் எடுக்கும். சோ நீங்க எடுத்த ஸ்னாப் அல்லது வீடியோவை உங்களுடைய ஸ்னாப் சாட் அக்கௌண்ட்ல நீங்க சேவ் பண்ணிக்கலாம், ஸ்டோரியா கூட செட் பண்ணிக்கலாம், யாருக்காவது அனுப்பினா கூட நீங்க அனுப்பிங்க, ஜஸ்ட் சூப்பரா இருக்கும். சோ இந்த ட்ரிக்க மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு உங்களுடைய போட்டோஸ் அல்லது வீடியோஸ் நீங்க சூப்பரா கார்ட்டூன் எஃபெக்ட்ல ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய சோசியல் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி பட்ட அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அனுப்பி உங்களோட ஸ்டேட்டஸ் இல்ல ஸ்டோரிஸா செட் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா பண்ணியா அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும். பாக்குறதுக்கு உங்களுடைய குழந்தைங்க உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட ஃபேஸ் இந்த மாதிரி மாத்தினீங்கன்னா பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா அவங்க முகத்துல ஒரு ஸ்மைலியை பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.